வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 22 பிப்ரவரி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே க்வெஸ்சன் பார்த்தலாம். நாகதா மற்றும் போவாடா எந்த மாநிலத்தின் நடனம்? மகாராஷ்டிரா. நாட்ராஷ் மற்றும் தாங்தா எந்த மாநிலத்தின் நடனம்? மணிப்பூர். லாகோ மற்றும் பாலா எந்த மாநிலத்தின் நடனம்? மேகாலயா. செரா மற்றும் செரோகன் எந்த மாநிலத்தின் நடனம்? மிசோரம். மிசோரம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் சக்மா, டிமாசா, காசி, குக்கி, லக்கர், பாவி மற்றும் ரபா. சியனா ராவோ மற்றும் சச்சின் டெண்டுல்கருக்கு 2014 பாரத ரத்ன விருது கொடுக்கப்பட்டிருக்கு. ராமானந்தா, ஞானலீலா மற்றும் யோகோ சிந்தாமணி வைஷ்ணவ மாதா அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருக்காங்க. நீதித்துறையின் சுதந்திரம், துணை ஜனாதிபதியின் பதவி மற்றும் முன்னுரை, இந்த விஷயங்களை நாம அமெரிக்க நாட்டில இருந்து எடுத்துக்கிட்டோம். இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு 1901 கல்கத்தால தீன்ஷா இ வாச்சர் தலைமையில நடந்துச்சு. மதுசூதனன் ரே ஹிந்து தேசபக்தர் அப்படிங்கிற செய்தித்தாள் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. கல்சுபாய் மகாராஷ்டிராவின் மிக உயர்ந்த சிகரம். 4வது 5 திட்டம் 1969 1974 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. இந்த 4வது 5 திட்டத்துல நாம பசுமை புரட்சி அறிமுகப்படுத்தினோம். யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகத்தை சரத்து 239 சொல்லியிருக்காங்க. என்பி பிள்ளை இந்தியாவின் முதல் அமைச்சரவை செயலாளர். பகாரியா கழகம் 1778 ராஜா ஜெகநாத் தலைமையில நடந்துச்சு. பீகார் சட்டப்பேரவையின் சபாநாயகராக நியமிக்கப்பட்டவர் யார்? நந்த் கிஷோர் யாதவ். பேட்மிண்டன் ஆசிய டீம் சாம்பியன்ஷிப் 2024 தங்கப்பதக்கம் வென்ற நாட்டின் பெண்கள் அணியது இந்தியா. இந்தியாவின் முதல் ஹெலிகாப்டர் அவசர மருத்துவ சேவை எங்கு தொடங்கப்பட்டது? உத்தரகாண்ட். உலகின் முதல் மரத்தாலான செயற்கைக்கோளை எந்த விண்வெளி நிறுவனம் விண்ணில் செலுத்துகிறது? ஜப்பான் நாட்டில் இருக்கக்கூடிய விண்வெளி நிறுவனம் மற்றும் நாசா. இஸ்ரோவால் சமீபத்தில் ஏவப்பட்ட வானிலை செயற்கைக்கோள் இது இன்சாட் 3D. மனுவலா ரோகா போட்டி எக்குவேடர் நாட்டுடைய முதல் பெண் பிரதமர். மைக்கேல் புல்லாக் ரிசர்வ் பங்க் ஆஃப் ஆஸ்திரேலியாவுடைய முதல் பெண் கவர்னர். லீசா பிரான்செட்டி அமெரிக்க கடற்படையின் முதல் பெண் தலைவர். மனிஷா பதி இந்திய விமானப்படையிலிருந்து முதல் இந்திய பெண் உதவியாளர் டி கார். காஞ்சன் தேவி இந்திய வனவியல் ஆராய்ச்சி கல்வி கவுன்சிலின் முதல் பெண் தலைவர். ரஷ்மி சுக்லா மகாராஷ்டிராவின் முதல் பெண் டிஜிபி. ஜீவன் ரக்ஷா பதக் விருது பெற்றவர் யார்? சசிகாந்த் குமார். இந்த சசிகாந்த் குமாருக்கு தான் இந்த ஜீவன் ரக்ஷா பதக் விருது கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஜீவன் ரக்ஷா பதக் விருது 1961 அறிமுகமாச்சு. தீபிகா மிஸ்ரா கேலண்டரி விருது பெற்ற முதல் பெண் விமானப்படை அதிகாரி. மீட்பு நடவடிக்கையாக ஆன் தி ஸ்பாட் யூனிட் மேற்கோள் விருது INS நீராட்சி கொடுக்கப்பட்டிருக்கு. சிறந்த பசுமையின் ராணுவ நிலையம் விருது உதம்பூர் ராணுவ நிலையத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆயுதப்படை மருத்துவக் கல்லூரிக்கு ஜனாதிபதியின் வண்ண விருது கொடுக்கப்பட்டிருக்கு. பனாராய் சௌத்ரி மரணத்திற்கு பிறகு வீர் சக்கர விருது வாங்கியிருக்காங்க. ICCயால் 17 தடை செய்யப்பட்ட கிரிக்கெட் வீரர் யார்? ரிஸ்வான் ஜாவத். இவர்தான் ரிஸ்வான் ஜாவத். யுனைடெட் கிங்டம் நாட்டுடைய கிரிக்கெட் பிளேயர் தான் இந்த ரிஸ்வான் ஜாவத். ரீசெண்டா ICC இவரை 17 ஆண்டுகள் தடை விதிச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டா கரப்ஷன். சோ இவர் ரீசெண்டா லஞ்ச ஒழிப்புல மாட்டியிருக்காரு, அதனால இவரை தடை பண்ணியிருக்காங்க. T20 வடிவத்தில் 10,000 ரன்கள் எடுத்த முதல் பேட்ஸ்மேன் விராட் கோலி. U19 ஆண்கள் T20 உலகக்கோப்பை 2026 நமீபிய நாட்டில் நடக்க போகுது. U19 மகளிர் T20 உலகக்கோப்பை 2027 பேங்காக் மற்றும் நேபாள் நாட்டில் நடக்க போகுது. கசிஜோ ரபாடா IPL அதிவேகமாக 100 விக்கெட்களை வீழ்த்திய வீரர். உலக கோப்பையில் 50 சிக்ஸர்கள் அடித்த முதல் பேட்ஸ்மேன் ரோஹித் சர்மா. ஒரு நாள் போட்டியில் 50 சதங்கள் அடித்த உலகின் முதல் பேட்ஸ்மேன் விராட் கோலி. இந்த வருஷம் ICC U19 ஆண்கள் உலகக்கோப்பை தென்னாப்பிரிக்க நாட்டில் நடக்க போகுது. எந்த நாள் உலக திமிங்கல தினமாக அனுசரிக்கப்படுகிறது? வருஷந்தோறும் பிப்ரவரி மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமை இந்த உலக திமிங்கல தினம் நாம் அனுசரிக்கிறோம். ஜனவரி 19 கோக் போரக் நாள். ஜனவரி 23 பராக்கரம் திவாஸ். ஜனவரி 21
திரிபுரா, மணிப்பூர் மற்றும் மேகாலயாவின் மாநில தினம். ஜனவரி 24 சர்வதேச கல்வி தினம். ஜனவரி கடைசி ஞாயிறு உலக தொழுநோய் தினம். பிப்ரவரி 1 இந்திய கடலோர காவல் படை நாள். பிப்ரவரி 10 உலக பருப்பு தினம். பிப்ரவரி 12 தேசிய உற்பத்தி திறன் தினம். எந்த மாநில அரசு வான் மித்ரா திட்டத்தை அறிமுகப்படுத்தியது? ஹரியானா மாநிலம். ஸோ ரீசெண்டாக ஹரியானா மாநிலம்னா காடுகளுடைய முக்கியத்துவம் மக்கள் தெரிஞ்சுக்கணும், அந்த மக்களே வந்து முன் வந்து இந்த காடுகளை வளர்க்கணும்னு சொல்லி இந்த வான் மித்ரா திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது வந்துட்டு ஒரு வாலண்டியர் ஸ்கீம் கூட சொல்லலாம். இந்தியாவின் முதல் மீன்வள வணிக மையம் ஹரியானா மாநிலம் ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹரியானா மாநிலம் உத்தம் பீச் போட்டல், அப்புறம் யமுனா நகர் மாவட்டத்தில் ஆதி பத்ரி அணை கட்ட ஹிமாச்சல பிரதேசத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. பெண் தொழில் முனைவோருக்கு ஆதரவாக மாத்திரு சக்தி உதயமித்த திட்டம், அப்புறம் முக்கியமந்திரி பக்வானி பீம யோஜனா பயிர் காப்பீடு போட்டல். எக்கனாமிக்கலி வீக்கர் ஸ்டூடெண்ட், அதாவது பின் தங்கி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிராக் சிட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ராஜதந்திரத்தில் ஈடுபடுதல் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? எஸ் டி முனி. எம் நரவனே, விதி 4 நட்சத்திரங்கள். எம்ஜி அக்பர் மற்றும் நட்வர் சிங், காந்தி, 3 பிரச்சாரங்களில் ஒரு வாழ்க்கை, சாரு நிவேதிதா, அவுரங்கசீப்புடன் உரையாடல்கள், அருக்குமார் தத்தா, அசாமின் பிரேவ்காட் லட்சித் பர்புகான், சித்ரா பானர்ஜி தீபகருணி, ஒரு அசாதாரண காதல், சுதா மற்றும் நாராயணமூர்த்தியின் ஆரம்ப வாழ்க்கை, மன்சுக் மண்டவியா, எதிர்காலத்தை உரமாக்குதல், சஞ்சீவ் ஜோஷி, எக் ஜமதார் மேரே அன்னார், டி விக்ரம், மகா சொப்னி குடு.